Praise the Lord. SBS International 2019 மூலமாக உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துகிறோம். இப்ப வந்து நம்ம SBSல ஒரு பகுதியாக எக்ஸ்பிரிமெண்ட் அப்படி சொல்லி ஒன்று வைத்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் நம்ம பார்க்க போறோம். இந்த எக்ஸ்பிரிமெண்டோட டைட்டில் என்ன நீங்க பாத்தீங்கன்னா ஜபம், பிரேயர். ஜபத்தை பத்தி நீங்க வேதத்துல அநேக காரியங்களை நீங்க படித்திருப்பீங்க, வாழ்க்கையில நீங்க அநேக காரியங்களை ருசி பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு ஜபத்தை பத்தி ஒரு சின்ன காரியத்தை நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் மூலமா நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அது பிள்ளைங்களோட மனசுல நிச்சயமா பதியும். பிள்ளைங்க எதை பாக்குறாங்களோ அந்த காரியங்கள் வந்து பிள்ளைங்க மனசுல அதிகமா பதியும். சோ ஜபத்தை பத்தி வேதத்துல நீங்க போட்டிருக்க காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஜபம் வந்து ஜெயத்தை தரும், இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க, ஊக்கமாக ஜபம் பண்ணுங்க, அப்படி நிறைய காரியங்கள் ஜபத்தை பத்தி வேதத்துல போட்டிருக்கு. நம்ம உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லா மனுஷனுங்களும் வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் நிச்சயமா பிரச்சனைகள் உண்டு, போராட்டம் உண்டு. இந்த பிரச்சனை சந்திக்கும் போது யூஸ்வலா உலகத்துல நம்ம வந்து ஒரு பிரச்சனை சந்திக்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் யார்கிட்ட சொல்வோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்வோம், அப்படி இல்லைன்னா நம்மளுடைய பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்வோம், அப்படி இல்லைன்னா நம்மளோட ஹஸ்பண்டோ ஆர் ஒய்ஃபோ யார்கிட்டயா நம்ம போய் சொல்லுவோம், நம்ம ஷேர் பண்ணுவோம். அப்படி இவங்க யார் மூலமாவும் அந்த பிரச்சனை நம்மளுக்கு சரியாகலன்னா கடைசியில நம்ம யார்கிட்ட வருவோம்னா ஏசப்பா கிட்ட வருவோம். இதுதான் உலக பிரகாரமா நடக்கிற ஒரு காரியம். வேதத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா அண்ணால் ஒரு சகோதரி இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருந்தது. என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்தது. இந்த பிரச்சனையை அவங்க வருஷ வருஷம் தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அழுறாங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்டால அந்த பிரச்சனை என்ன பண்ண முடியல, தீர்க்க முடியல. ஒரு வருஷம் வருது, அவங்க என்ன பண்ணாங்க, எழுந்து போய் ஆலயத்துல ஆண்டராக இயேசு கிறிஸ்துட சொல்லி ஜெபத்துல என்ன பண்றாங்கன்னா தன்னோட காரியத்தை சொல்லி அழுறாங்க. அழும் போது அதே வருஷத்துல ஆண்டர் அவங்களோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுத்து ஒரு அழகான ஆண் குழந்தை கொடுக்கறாங்க. சோ ஜபத்துக்கு அநேக வல்லமை உண்டு. ஜபத்தின் வல்லமை வந்து மிக பெரியது. வேதத்துல போட்டிருக்கு உங்களுடைய எல்லா காரியங்களையும் நீங்க ஸ்தோத்திரத்தோட ஆண்டவர்ட்ட விண்ணப்பத்துல தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சோ இந்த ஜபத்தின் வல்லமை வந்து எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் மூலமா நாங்க உங்களுக்கு இப்ப நாங்க செய்து காட்ட போறோம். அந்த எக்ஸ்பிரிமெண்ட் நீங்க எங்க கூட சேர்ந்து பாருங்க, நிச்சயமா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்பாக ஒரு ரெண்டு சார்ட் இருக்கு. இந்த சார்ட்ல என்ன எழுதியிருக்கோம் தெரியுதா? ஒரு சார்ட்ல வந்து மனிதன் சொல்லி எழுதியிருக்கோம், இன்னொரு சார்ட்ல பாத்தீங்கன்னா ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அது மாத்திரம் இல்லாம இந்த சார்ட்டுக்கு முன்பாக நாங்க ரெண்டு கிளாஸ் வைத்திருக்கிறோம். இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு கிளாஸ் இருக்கு. சோ இந்த கிளாஸ் எதை குறிக்குதுன்னா மனிதன், இந்த கிளாஸ்ல இருக்கிறது என்ன குறிக்குதுன்னா ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம உலகத்துல பாத்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் எங்க கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெர்மாகோல். இந்த தெர்மாகோல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இந்த தெர்மாகோல் என்னவா எடுத்துக்க போறோம்னா இதுதான் பிரச்சனையை நம்ம இன்னைக்கு வைக்க போறோம். ஒரு பிரச்சனை மனிதன் சந்திக்கும் போது முதலாவது யார்கிட்ட போய் சொல்றான்னா இன்னொரு மனிதன் கிட்ட போய் சொல்றான், எனக்கு இத மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, இத மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் யார்கிட்ட ஷேர் பண்றான்னா ஒரு மனிதன் கிட்ட ஷேர் பண்றான். மனிதன் கிட்ட ஷேர் பண்ணும் போது என்ன ஆகுது சொல்லி நம்ம இப்ப பாக்கலாம். தெரியுதா என்ன ஆகுது சொல்லிட்டு? அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கல. அந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா அப்படியே மிதந்துட்டு இருக்கு, ஒரு தீர்வு கிடைக்காம அப்படியே தெரியுது பாருங்க. யூஸ்வலா நம்ம மனிதன்கிட்ட ஷேர் பண்ணும் போது அந்த மனிதன் என்ன பண்ணுவானா உடனே இன்னொருத்திட்ட போய் சொல்லுவாங்க. சோ நம்ம பிரச்சனை மனிதன்கிட்ட ஷேர் பண்ணும்போது அது எல்லாருக்குமே தெரியதா இருக்கும், அந்த பிரச்சனைக்கு நிச்சயமா ஒரு தீர்வு வராது. இப்படி தீர்வு வராத போது நெக்ஸ்ட் ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜீவ தண்ணீராக இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம போய் சொல்ல போறோம். சொல்லும் போது அந்த பிரச்சனை என்ன ஆகுது சொல்லி பாருங்க. இப்போ பாத்தீங்களா அந்த பிரச்சனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்து அந்த பிரச்சனையே இல்லாம போயிடுச்சு. நம்மளோட வாழ்க்கையில கூட நம்மளோட பிரச்சனைகள் எல்லாம் ஏசப்பா கிட்ட சொல்லும் போது ஏசப்பா ஒருவரால மாத்திரம்தான் நம்மளோட பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்க்க முடியும். அது நீங்க ஜெபத்தின் மூலமா உங்க பிரச்சனைகளை ஏசப்பாட்ட நீங்க கொண்டு போய் சொல்லுங்க, நிச்சயமா ஏசப்பா உங்க பிரச்சனை தீர்ப்பாங்க. அது சின்ன பிரச்சனையா இருக்கலாம், இல்ல பெரிய பிரச்சனையா இருக்கலாம். பெரிய பிரச்சனை நீங்க நினைக்கலாம், அந்த பெரிய பிரச்சனையும் ஏசப்பாவால மாத்திரம் தான் தீர்க்க முடியும். பாருங்க அந்த பிரச்சனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்து அந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாம அப்படியே உருகி உரு தெரியாம போகும் பாருங்க. தெரியுதா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தது? அந்த பிரச்சனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லா மறைஞ்சி பிரச்சனையே இல்லாம போயிடுச்சு. ஆனா நீங்க மனிதன் கிட்ட சொன்ன இப்ப பிரச்சனையை பாருங்க, அந்த பிரச்சனைக்கு இன்னும் தீர்வே கிடைக்கல, அந்த பிரச்சனை அப்படியே நின்றுட்டே இருக்கு.
So நம்மளோட வாழ்க்கையில என்ன பிரச்சனைனாலும் நீங்க ஏசப்பா கிட்ட சொல்லும் போது ஏசப்பாவில ஒருவரால மாத்திரம் தான் நம்மளோட பிரச்சனைகளுக்கு தீர்வு தர முடியும். அது நீங்க ஜபத்தின் மூலமா ஏசப்பா கிட்ட சொல்லுங்க, நிச்சயமா ஏசப்பா உங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தருவாங்க. இந்த இப்ப எக்ஸ்பிரிமெண்ட்டை நாங்க எப்படி செய்தோம், இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லி நாங்க உங்களுக்கு சொல்லி காட்ட போறோம். இந்த மனிதன் சொல்ற இதுல இந்த கிளாஸ்ல நாங்க தண்ணி ஊத்தி வச்சிருக்கிறோம். இதுல தண்ணி இருக்கு பாத்தீங்களா, இது என்னன்னா நார்மலான ஒன்னு ட்ரிங்கிங் வாட்டர் இல்ல சால்ட் வாட்டர், ஏதாவது ஒரு தண்ணி நீங்க எடுத்துக்கலாம். இந்த தண்ணியில நீங்க நார்மலா தெர்மாகோல் போடும்போது என்ன ஆகும்னா அந்த தெர்மாகோல் அப்படியே மிதக்க ஆரம்பிக்கும். இங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜீவ தண்ணீராக இயேசு கிறிஸ்து. இந்த ஜீவ தண்ணீராக இயேசு கிறிஸ்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க தண்ணி இருக்கு, ஆனா இது பாத்தீங்கன்னா தண்ணி கிடையாது, இது என்னதுன்னா அசிட்டோன். அசிட்டோன் சொல்லி ஒரு கெமிக்கல் நாங்க யூஸ் பண்ணிருக்கோம், இது நார்மலா கெமிக்கல் ஷாப்ல கிடைக்கும். சோ இந்த அசிட்டோன்ல நீங்க பாத்தீங்கன்னா தெர்மாகோல் போடும் போது அந்த தெர்மாகோல் பாத்தீங்கன்னா அப்படியே உருகி போயிடும். இதுதான் நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். சோ இப்படி நீங்க யூஸ் பண்ணி உங்களோட பிள்ளைங்களுக்கு நீங்க செய்து காட்டும் போது அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு காரியம் தெரியும், ஜபத்துக்கு வல்லமை ரொம்ப பெருசு, எல்லா காரியங்களும் ஜபத்தின் மூலமா சாதிக்க முடியும், ஜபத்தின் மூலமா செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்ல சொல்லி உங்களோட பிள்ளைங்க மனசுல நல்லா பதியும். உங்க பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Thanks for watching. God bless you.